வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, நேற்றைய நாளுக்கான ஆன்சர், அதே போல் இந்த நாளுக்குரிய கேள்வி நாம் பார்க்க போகிறோம். அநேகர் நீங்கள் வந்து மிகச்சரியான ஆன்சர் பண்ணுறீங்க, அதே போல் ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணுறீங்க. அநேகர் வந்து தமிழில் மற்றும் ஆங்கிலத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, திருவிவிலியத்திலிருந்து ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்று மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வேதத்திலே வளர்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கிறது என்பது இதன் மூலமாக நான் அறிந்து கொள்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது கேள்வியை தயாரிக்கும் போது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுனால அதை நான் படிக்கின்ற போது திரும்பவும் வந்து நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். இதன் மூலமாக நிறைய நம்ம வந்து பைபிளை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. நேற்று இருந்து என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, புதிய ஏற்பாட்டிலிருந்து எவனாகிலும் யாரைப்போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மிக மிக சரியான ஆன்சரை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. அதுக்கு என்ன சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளையைப் போல், எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ இயேசுவானவர் சொல்கிறாரு, ஸோ நம்ம வந்து சிறு குழந்தையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ அது இன்றைக்கி என்ன கேள்வின்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கேள்வி வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து இந்த கேள்வி எடுத்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் பெரிய தீர்க்க தரிசன நூல்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து இந்த கேள்வி நான் வாசிக்கிட்டோமா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? திரும்பவும் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு சின்ன குழு கொடுக்குறேன். என்ன குழுனா, புதிய ஏற்பாட்டில் மலை பிரசங்கத்தில் இயேசுவானவர் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. எல்லாரும் சொல்லுவார், இப்படிப்பட்டவர்கள் இவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை தான் இந்த கேள்விக்கும் ஆன்சர். ஸோ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கேள்வியை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஒரு நாளைக்கு பைபிளிலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்க போகிறேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.